இந்த வாரம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் நீர்வழி சரக்கு போக்குவரத்து கடந்த 8 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிப்பு, எம்வி கங்காவிலா சொகுசு கப்பல் போக்குவரத்து தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு, உலகெங்கும் உள்ள இந்தியர்களுடனான தொடர்பை மேம்படுத்த வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு உதவிகரமாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, தனியார் தொலைக்காட்சிகள் விபத்து போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை, நாட்டில் 125 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு பண பரிமாற்றம் நடந்துள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல், மற்றும் தமிழகத்தில் பொங்கல் விழாவாகவும் மகர சங்கராந்தி, லோஹ்ரி, பைசாகி என பல்வேறு பெயர்களில் பிற இடங்களிலும் அறுவடை திருநாள் கொண்டாட்டம், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியாவின் நீர்வழி சரக்கு போக்குவரத்து 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகின் மிக நீளமான ஆற்று சொகுசு கப்பலான எம்வி கங்கா விலாசின் போக்குவரத்து துவக்க விழா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஜனவரி 13 அன்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று கங்கா விலாஸ் சொகுசு கப்பல் போக்குவரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்நாட்டு நீர்வழி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். விழாவில் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவில் 125க்கும் மேற்பட்ட நதிகள் உள்ள போதிலும் நாட்டின் நீர்வழி போக்குவரத்தில் தலைசிறந்த வல்லமை மிக்கதாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். அதே நேரத்தில் மிக குறைந்த செலவிலான போக்குவரத்தாக நீர்வழி போக்குவரத்து அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர்களும், பீகார் மாநில துணை முதல்வரும், மத்திய கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்தரின் எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாத உழைமின் என்னும் அறைகூவலை பின்பற்றி இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12 அன்று 26வது தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். வரலாற்றில் இடம்பெற்ற பெரியவர்களின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொண்டு அமிர்த காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவின் பயணத்தை இளைஞர்கள் சக்தி முன்னெடுத்து செல்வதாக கூறிய அவர், அவர்களது விருப்பங்களே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், ஃபிட் இந்தியா, கேலோ இந்தியா ஆகிய திட்டங்கள் நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்திற்கு ஊக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா 5வது பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது, யுக்ரைனில் தவித்த 27,000 இந்திய இளைஞர்களை மீட்டு வந்தது, G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது ஆகியவற்றுக்கு பிரதமரின் சீரிய செயல்பாடு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா தமது வளர்ச்சி அனுபவத்தை உலகின் தென்பகுதி நாடுகளிடம் சகோதரத்துவத்துடன் பகிர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென்பகுதி நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற உச்சி மாநாட்டில் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர், 1/3 மக்கள் தொகையை கொண்டுள்ள தென்பகுதி நாடுகளுக்கு வரும் காலங்களில் மிகப்பெரிய பொறுப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச அளவில் நிலவும் பிரச்சினைகள் தென்பகுதி நாடுகளால் உருவாக்கப்படுவதில்லை என்று கூறிய பிரதமர், கொரோனா பெருந்தொற்று, பயங்கரவாதம் ஆகியவை இதற்கு உதாரணம் என்று கூறினார். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்றதன் மூலம் தென்பகுதி நாடுகளின் குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் தமது நிறைவு உரையில் 21வது நூற்றாண்டில் உலகின் வளர்ச்சி என்பது தென்பகுதி நாடுகளை சார்ந்து இருக்கும் என்று கூறினார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவால் மிக மோசமான பாதிப்புக்கு ஆளாகியுள்ள ஜோஷிமத் பகுதியை சீரமைக்க தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்துக்களின் புனித நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் சமோலி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜோஷிமத்தில் நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள பல்வேறு ஆலயங்கள் மற்றும் மடாலயங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடரும் அபாயம் உள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
இதுகுறித்து உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமிகை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜோஷிமத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் மறுகுடியமர்த்தல் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கை தரமும் நாட்டின் வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து மேம்பாடு அடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற 3 நாள் மாநாட்டின் நிறைவு நாளில் உரை நிகழ்த்திய அவர், தேசத்தின் வளர்ச்சிதான் முக்கியம் என்று குறிப்பிட்டார். பழங்கால சட்டங்கள் விதிகள் தற்போதைய நடைமுறைக்கு ஒத்துவராத சூழ்நிலையில் இருந்தால் அவற்றை புறந்தள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், எல்லையற்ற கட்டுப்பாடுகள் தேவையற்ற சட்டவிதிகள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் கதிசக்தி திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் உதவுகிறது என்பதை கருத்தில் கொண்டு அதன் மேம்பாட்டுக்கு தலைமைச் செயலாளர்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளின் பார்வையில் இந்தியா முதன்மை என்ற இலக்கை எட்ட அதிகாரிகளின் பங்களிப்பு அவசியம் என்று வலியுறுத்திய பிரதமர், நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்துறையும் முக்கிய பங்காற்றுகிறது என்றார். அந்த வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் மேம்பாட்டுக்கும் அந்த துறையின் வளர்ச்சிக்கும் போதிய கவனம் செலுத்த வேண்டும், அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பதினேழாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்றது. இம்மாநாட்டை கடந்த ஞாயிறன்று தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உலக அரங்கில் இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக தெரிவித்தார். உலக அரங்கில் இன்று இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக கூறிய அவர், நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் இந்தியா உற்றுநோக்கப்படுவதாக தெரிவித்தார். G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் அதனை வெறும் ராஜீய முறையில் மட்டும் அணுகாமல் மக்களின் பங்கேற்புடன் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியா அறிவு மையமாக திகழ்வதுடன் திறமையின் தலைமையிடமாகவும் விளங்குகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் தனித்துவமான உலக பார்வையை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். அவர்கள் மேக் இன் இந்தியா, யோகா, ஆயுர்வேதம், இந்தியாவின் குடிசை தொழில்கள், கைவினைப் பொருட்கள், சிறுதானியங்கள் ஆகியவற்றின் நல்லெண்ண தூதுவர்களாக திகழ்கின்றனர் என்று பிரதமர் பாராட்டினார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட கயானா அதிபர் இர்ஃபான் அலி, இந்தியா தனது சுதந்திரத்தின் பயன்களை இதர வளரும் நாடுகளுக்கு வழங்கி உதவி வருவதாக பாராட்டினார். கோவிட் பெருந்தொற்று உலகத்திற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்த போது பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கி இந்தியா உதவியதாக இர்ஃபான் அலி குறிப்பிட்டார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலி, சுரினாம் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோக்கி ஆகியோரை வரவேற்றார். உலகின் 70 நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்தூரில் 3 நாட்களாக நடைபெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். வெளிநாடுகளில் வசிக்கும் நமது இந்திய சகோதர சகோதரிகளுக்கு தமது நெஞ்சங்களில் சிறப்பு இடம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தூரில் நடைபெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கயானாவில் அதிக அளவில் வசிக்கும் இந்திய சமூகத்தினர் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை வலுப்படுத்துபவர்களாக திகழ்வதாக கூறினார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா கயானா இடையேயான நல்லுறவு வலுவடைந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் January 11 தொடங்கி வைத்தார். மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆக்கப்பூர்வமான அவை நடவடிக்கை மூலம் நாட்டு மக்கள் பயன்பெறுவதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரசியல் நிலைப்பாடுகளை சட்டப்பேரவையில் சபாநாயகர்கள் கடைபிடிக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்ரா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் 1550 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார். நிதி அமைச்சகத்தின் சிறப்பு கடன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறு தொழில்களுக்கான முத்ரா கடனுதவி, மகளிர் சுய உதவிக்குழு, விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்போருக்கான பிரதமரின் கிஷான் கடன் அட்டை, பிரதமரின் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி மற்றும் பிரதமரின் வேலை உறுதி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் மொத்தம் 33,000 பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்குவதற்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். கோட்டா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் ராஜஸ்தான் மருதரா கிராமிய வங்கியின் நடமாடும் ஏடிஎம் வாகன சேவையையும் நிதியமைச்சர் தொடங்கி வைத்தார். முன்னதாக மாணவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் வளர்ச்சியில் இளைய தலைமுறையினர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றார். நாட்டில் கடந்த ஆண்டு 7,400 கோடி மின்னணு பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் 125 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தூரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டின் நிறைவில் பங்கேற்று பேசிய அவர், அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா அடிப்படை கட்டமைப்பு, முதலீடுகள், புதுமையான திட்டங்கள், ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த இருப்பதாக தெரிவித்தார். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு தனித்துவமான பொருளை கண்டறிந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் 22% அளவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சிகள் மக்கள் மனதை பாதிக்கக்கூடிய வகையிலான விபத்து மற்றும் உயிரிழப்பு தொடர்பான காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு இது தொடர்பாக அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை உள்ளிட்ட அனைத்து வன்முறை சம்பவங்கள், கொடூர விபத்துக்கள் போன்ற நிகழ்வுகளை ஒளிபரப்பும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. நாகரிகமான முறையில் காட்சிகள் இடம்பெறுவதை தொலைக்காட்சி சேனல்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள மத்திய அரசு, சில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அது போன்ற சூழல் கடைபிடிக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. தனி மனிதர்களின் உயிரிழப்பு தொடர்பான காட்சிகள், புகைப்படங்கள், இரத்த கரைகளுடன் காயமடைந்தவர்களின் காட்சிகள், மகளிர், குழந்தைகள் மற்றும் முதியோரை துன்புறுத்தும் இரக்கமற்ற காட்சிகள் ஒளிபரப்பப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களை வெளியிடும் போது பார்வையாளர்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளின் மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அது போன்ற காட்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அறுவடை திருநாள் பல்வேறு மாநிலங்களில் பலவித பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் பொங்கல் திருவிழாவாகவும் மகர சங்கராந்தி, லோஹ்ரி, பைசாகி என பல்வேறு பெயர்களில் பிற இடங்களிலும் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து ஆளுநர் கலந்து கொண்டார். பின்னர் ஆளுநரும் அவரது மனைவியும் பானையில் பொங்கல் வைத்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, காளியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 2 நாள் அகில இந்திய சபாநாயகர் மாநாடு ஜனவரி 12 அன்று நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் எந்த சட்டத்தை நிறைவேற்றினாலும் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரின் அஸ்தி கங்கை நதியில் கரைக்கப்பட்டது.
பிரதமரின் தாயார் ஹீராபென் முதுமை காரணமாக கடந்த டிசம்பர் 30 உயிரிழந்த ஹீராபெனின் உடல் அன்றைய தினமே தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் உட்பட தேசிய தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபெனின் அஸ்தி கங்கை நதியில் கரைக்கப்பட்டது. ஹீராபெனின் அஸ்தியை பிரதமர் மோடியின் இளைய சகோதரர் பங்கஜ் மோடி உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதியில் கரைத்தார். புதுதில்லி செங்கோட்டையில் ஜெய் ஹிந்த் என்ற புதிய ஒலி நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியை ஒரே நேரத்தில் 700 பேர் பார்வையிடுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 17வது நூற்றாண்டு முதல் தற்போது வரையிலான இந்திய வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் இந்த 1 மணி நேர ஒலி நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்டம், இந்திய இராணுவத்தின் எழுச்சி உள்ளிட்டவை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி விடுதலையின் 75வது அமிர்த பெருவிழாவையொட்டி நடத்தப்படுகிறது. புதுதில்லி செங்கோட்டையில் இந்த ஒலி காட்சி சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடத்தப்படுகிறது. இந்திய இராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகியவற்றில் சேவை புரிந்து பணி நிறைவு பெற்ற வீரர் வீராங்கனைகளின் பேரணி மும்பையில் கம்பீரத்துடனும் நேர்த்தியாகவும் நடைபெற்றது. முதிய வீரர்களின் பெருமையை போற்றும் வகையில் தேசிய மாணவர் படையினரும் இப்பேரணியில் பங்கேற்றனர். சுதந்திர இந்தியாவின் முதலாவது ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா 1953 பணி நிறைவு பெற்றதை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 14 மூத்த வீரர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மூத்த வீரர்களின் பெருமையை போற்றுவது அவசியமானது என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டார். முன்னாள் மத்திய அமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான சரத் யாதவ் ஜனவரி 12 இரவு காலமானார். அவருக்கு 75. அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். சரத் யாதவின் மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜனநாயக லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சரத் யாதவின் மறைவு செய்தி மிகுந்த வேதனை அளித்ததாக கூறியுள்ளார். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் தாம் எப்போதும் சரத் யாதவுடனான கலந்துரையாடல்களை நினைவு கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பல்வேறு தலைவர்கள் சரத் யாதவின் மறைவு குறித்து இரங்கல் செய்தி வெளியிட்டனர். கோல்டன் குளோப் விருதினை RRR திரைப்படத்தின் நாட்டு பாடல் வென்றுள்ளது. சிறந்த பாடலுக்கான விருது கிடைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள செய்தியில் இந்தியர் ஒவ்வொருவரையும் பெருமைப்படுத்தும் நிகழ்வு இது என்று கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தமது ட்விட்டர் பக்கத்தில் இயக்குனர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி மற்றும் ஒட்டுமொத்த RRR திரைப்பட குழுவினருக்கு தமது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். கடின உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கடும் உழைப்பினால் உலக அளவில் இந்திய மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் திரைப்பட குழுவிற்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தலைசிறந்த திறமையாலும் நவீன உழைப்பாலும் இந்திய சினிமா துறையில் புதிய சகாப்தத்தை உருவாக்கிய RRR திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். ஜப்பானுடன் இணைந்து சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜனவரி 11 ஜப்பான் பிரதிநிதிகளுடன் உரையாற்றிய அவர் நெடுஞ்சாலைகள் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் கொண்ட நுண்ணறிவு போக்குவரத்து சேவைகளை செயல்படுத்துவதில் இந்தியாவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய ஜப்பான் கூட்டு பணிக்குழு இணைந்து பயணிகளுக்கு சிறந்த சாலை கட்டமைப்புகளை வழங்குவதோடு நிலையான போக்குவரத்து இலக்குகளை அடைய உதவும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் சூழ்நிலைகள் கட்டுக்குள் உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். பாகிஸ்தானின் அத்துமீறல்களை தடுப்பதில் இந்திய பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து உதவி வருவதாகவும், இந்தியா மீதான தீவிரவாத தாக்குதல்களை ஒருபோதும் நமது இராணுவ வீரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் உறுதிபட கூறினார். பதற்றமான சூழ்நிலைகள் தணிந்து வடகிழக்கு மாநிலங்கள் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றும் மனோஜ் பாண்டே தெரிவித்தார். கடும் பனிப்பொழிவு காரணமாக கடந்த திங்கள் அன்று பஞ்சாப் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவிய நிலையில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தில்லி ஆகிய மாநிலங்களில் கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்தது. மேலும் ராஜஸ்தான், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படவிருந்த நிலையில் விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி ஜனவரி 9 அன்று பேரவையில் உரை நிகழ்த்தினார். மாநில அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட ஆளுநர், 982 கோடி ரூபாய் செலவில் 5 புதிய மீன்பிடி துறைமுகங்கள், 3 மீன்பிடி துறைமுக மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரின் வேகமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாமல்லபுரம் அருகே புதிய துணைக்கோள் நகரம் அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தமது உரையில் தெரிவித்தார். ஆளுநரின் ஆங்கில உரையை தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அதனை தமிழில் வாசித்தார். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுந்து அரசு சமர்ப்பித்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள சில வாசகங்கள் விடுபட்டதாக கூறி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து வெளியேறினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், மக்களுக்கு மாநில அரசு சிறந்த நிர்வாகத்தை வழங்க வழிவகை செய்யவும், மக்களாட்சி தத்துவம் செம்மையடையவும் ஆளுநருக்கு அறிவுறுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநிலத்தில் ஒரு இணக்கமான சுமூகமான உறவு மக்களாட்சியின் முக்கியமான அமைப்புகளிடையே நிலவ வேண்டுமெனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நடப்பு கூட்டத்தொடர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையுடன் ஜனவரி 13 அன்று நிறைவடைந்தது. முதலமைச்சர் தமது உரையில் சில அறிவிப்புகளையும் வெளியிட்டார். முதலமைச்சர் கிராமப்புற சாலை மேம்பாடு என்ற புதிய திட்டத்தின் மூலம் 2 ஆண்டுகளில் 4000 கோடி ரூபாய் செலவில் 10,000 கிலோமீட்டர் சாலை போடப்படும் என்று அவர் அறிவித்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், வரும் 2024 ஜனவரி 10-11 தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். 1 டிரில்லியன் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன என்றும், புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இந்த ஆண்டிற்கான சர்வதேச காற்றாடி திருவிழா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஞாயிறன்று துவங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சபர்மதி ஆற்றங்கரையோரம் நடைபெற்ற இந்த விழாவில் சர்வதேச அளவில் காற்றாடி பறக்கவிடும் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் அதனை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த திருவிழா இருக்குமென குஜராத் மாநில சுற்றுலாத்துறை இயக்குநர் அலோக் குமார் பாண்டே தெரிவித்தார். சென்னை ரன்னர்ஸ் மாரத்தான் நெடுந்தூர ஓட்டக்குழுவினர் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதனை தொடங்கி வைத்தார். சென்னை நேப்பியர் பாலத்திலிருந்து தொடங்கி டைட்டல் பார்க் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் அருகில் மாரத்தான் நிறைவடைந்தது. இந்த மாரத்தான் போட்டியானது 4 பிரிவுகளில் 42 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் என்ற தொலைவுகளில் நடத்தப்பட்டது. இதில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான முழு மாரத்தான், அரை மாரத்தான், 20 மைல் மற்றும் 10 கிலோமீட்டர் தொலைவு என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது.
நாடு முழுவதும் 1000 கேலோ இந்தியா மையங்கள் திறக்கப்படும் என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதில் ஏற்கனவே 750 மையங்கள் திறக்கப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய 250 மையங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் சித்தூர்கரில் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பேசிய அவர், 2017 மற்றும் 21 ஆண்டு காலகட்டத்தில் மோடி அரசு கேலோ இந்தியா விழிப்புணர்வுக்காக 2600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததை நினைவு கூர்ந்தார். எதிர்வரும் ஆண்டுகளில் 3400 கோடி ரூபாய் கேலோ இந்தியா திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 3000 மேற்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையே நடைபெற்று முடிந்த 2 போட்டிகளிலும் இந்தியா வென்றதன் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்திய அணி இங்கிலாந்திடம் தோல்வியடைந்தது. இதனால் கடும் விமர்சனம் எழுந்ததால் சேத்தன் சர்மா தலைமையிலான தேர்வுக்குழு கலைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய தேர்வுக்குழுவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்டது. புதிய தேர்வுக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட ஆலோசனைக் குழு நியமிக்கப்பட்டது. அதில் அசோக் மல்கோத்ரா, ஜக்னி பரஞ்சோ, சுலக்ஷனா நாயக் ஆகியோர் இடம்பெற்றனர். இந்த குழு அளித்த பரிந்துரையின் பேரில் இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்வுக்குழுவில் சிவசுந்தர் தாஸ், ஸ்ரீதரன் சரத் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை சஞ்சிதா சானு ஊக்கமருந்து சோதனையில் சிக்கியுள்ளார். மணிப்பூரைச் சேர்ந்த இவர் கடந்த 2014 மற்றும் 2018 ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் குஜராத்தில் நடந்த தேசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான 49 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவரிடம் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகாம் ஊக்கமருந்து பரிசோதனை செய்தது. அதில் அவர் தடை செய்யப்பட்டிருந்த ஊக்கமருந்து பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து இந்த அமைப்பின் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தும் என்றும், அவர் தவறு செய்தது உறுதியானால் அவரது பதக்கம் பறிக்கப்படுவதுடன் 4 ஆண்டு காலம் தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிஷப் பந்திற்கு வெற்றிகரமாக முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ரிஷப் பந்த் கடந்த 30 விபத்தில் சிக்கினார். இதில் ரிஷப் பந்த் படு காயங்களுடன் உயிர் தப்பினார். முதலில் டேராடூன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் மேல் சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலம் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. முழங்கால் தசைநார் கிழிந்த நிலையில் அதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.